Peppers Entertainment Television. Turn on the heat. பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு அழகிய காலை வணக்கம். ஒரு ஸ்கூலில் டீச்சர் வந்து பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து பிள்ளைங்க கிட்ட வித்தியாசமாக ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டு அந்த பிள்ளைங்களோட பதிலிருந்து இன்ட்ராக்ஷன் ஆரம்பித்து அப்படியே பாடத்தை சொல்லித்தர ஒரு அற்புதமான வித்தியாசமான அணுகுமுறை கொண்ட ஒரு ஆசிரியை. அன்னைக்கு அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ரியல் லைஃப் சிச்சுவேஷன் கொடுக்குறாங்க. முழுகிட்டிருக்கிற ஒரு கப்பல், சிங்கிங் ஷிப். அந்த கப்பலில் தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒருத்தருக்கு தான் வந்து முடியும். அந்த லைஃப் போட் வந்து ஒருத்தரை வந்து காப்பாற்றும், அவ்வளோதான். இப்போது யார் வந்து தப்பிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. பிள்ளைங்க உடனே யோசிக்கிறதுக்குள்ளே அவங்களே பதிலையும் சொல்கிறாங்க. ஒரு கணவன் மனைவியை பின்னாடி இழுத்து தள்ளி விட்டுட்டு அவர் வேகமாக போய் அந்த லைஃப் போட்டில் ஏறி தப்பிச்சு போகிறாரு. அந்த நேரத்தில், அதாவது கப்பல் முழுக போகுதுங்கும் போது அந்தரத்தில் நின்றுட்டுருக்கிற நேரத்தில், மனைவி கணவனை பார்த்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேள்வியை விட்டுட்டு பதிலுக்காக பிள்ளைங்க முகத்தை பார்க்குறார். பிள்ளைங்கள்லாம் ஒன்று ஒன்று ஒரு விதமான பதில் சொல்லுதுங்க. ஒரே ஒரு பையன் மட்டும் அமைதியாக இருக்கான். டீச்சர் அந்த பிள்ளைய பார்த்து, ஏன் கண்ணா நீ மட்டும் சைலண்ட்டாக இருக்க, உனக்கு எந்த பதிலும் தெரியலையா அப்படின்னு கேட்குறாங்க. தெரியும் டீச்சர், நான் சொல்கிறேன், நம்ம பிள்ளைய நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறான். எப்படி கண்ணா கரெக்டாக ஆன்சர் சொல்லிட்ட, உனக்கு இந்த கதை முன்னாடியே தெரியுமா அப்படின்னு டீச்சர் கேட்குறாங்க. இல்லை டீச்சர், சாகிறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மாவும் இதே தான் எங்கள் அப்பா கிட்ட சொன்னாங்க, அதனால எனக்கு தெரியும் அப்படிங்கிறான். பெரிய ஷாக், நிசப்தம் கிளாஸில். டீச்சர் கொஞ்ச நேரம் ஒரு ஷாக்லேருந்து மீண்டு திரும்ப கதையை தொடர்றாங்க. இப்படி அந்த குழந்தைய அந்த அப்பா வளர்த்து வரார். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த பொண்ணு பெரிய பொண்ணு ஆனதுக்கப்புறம் அப்பாவோட டைரியை அந்த பொண்ணு படிக்க சந்தர்ப்பம் வருது. அந்த டைரியை ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்பா என்ன எழுதியிருக்காங்க அம்மாவுடைய மரணத்தை பற்றி அப்படின்னா, நாம் ரெண்டு பேருமே கடலில் ஒன்றா சேர்ந்து செத்துருக்க வேண்டியது, நான் உன்னை கல்யாணம் பண்ணும்போது உன்னை கடைசி வரைக்கும் காப்பாற்றுவேன் அப்படின்னு அக்னிசாட்சியாக கைப்பிடிச்சு தான் கல்யாணம் பண்ணேன், ஆனால் உன்னை மட்டும் விட்டுட்டு நான் வந்து வாழ்ந்துட்டுருக்கிறதா சுயநலமாக இருக்கிறதா நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஏன் நம்ம மகளே கூட அந்த மாதிரி நினைக்கலாம், ஆனால் என்ன பண்ணுறது, யாராவது ஒருத்தர் இருந்து குழந்தைய வளர்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோம் இல்லையா, அதனால் நீ சொன்ன மாதிரி நானே குழந்தைய வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன். அவளும் ஒரு நல்ல பண்புள்ள பெண்ணாக வளர்ந்துட்டுருக்குறா. நீ இருக்கிற குறை, நீ இல்லாத குறை தெரியாமல் நீ இருந்தால் எப்படி நற்பண்புகளை சொல்லி நம்ம குழந்தைய வளர்த்துருப்பியோ அதே மாதிரி அவளை நான் வளர்த்துட்டு வரேம்மா அப்படின்னு எழுதியிருக்கார். அடுத்த பக்கத்தில் பார்த்தாக்க அம்மாவுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. என்னடான்னு பார்த்தா அம்மாவுக்கு ஒரு தீராத உயிர்கொல்லி நோய் இருந்திருக்கு. அதனால் அப்பா அம்மாவை கடலில் விட்டுட்டு சிங்க் ஆகிற கப்பலில் விட்டுட்டு இவர் மட்டும் வந்து ஏன் இப்படி வாழறாரு அப்படிங்கிற புதிருக்கு அர்த்தம் தெரியுது பொண்ணுக்கு. ஏன்னா அப்பா ரொம்ப அன்பான அப்பா, நல்ல விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார், நிறைய வேல்யூஸை சொல்லி கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்ட பொதுநலமான அப்பா எப்படி இந்த விஷயத்தில் மட்டும் சுயநலமாக இருந்தாருங்கிற அந்த பொண்ணுக்கு மனசில் இருந்த ஒரு சந்தேகம் அன்னைக்கு போயிடுது. அப்பா மேலே ஒரு பாசம், அது வரைக்கும் இல்லாத ஒரு அற்புதமான அன்பும் பாசமும் பெருக்கெடுத்து ஓடுது. நாம் நிறைய பேர் என்ன தெரியுமா நினச்சிக்கிறோம், கண்ணில் பார்க்கறத மட்டுமே வச்சுக்கிட்டு உடனே இப்படிப்பட்டவன் தான் பாய்வன், ஏன் அந்த அம்மா சரி கிடையாது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நம்ம ஒப்பீனியன்ஸை அப்படியே தைரியமாக வெளியில் விட்டுடுறோம். அது தப்பா ரைட்டா, அந்த சிச்சுவேஷனில் என்ன நடந்தது, அதுக்கு முன்னாடி இல்லை அதுக்கு உள்ள என்ன விஷயம் இருக்குது, எதுவுமே தெரியாது. சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்லணும் அப்படின்னா, ஒன்றா ஃபேமிலியாக சேர்ந்து ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட போகிறோம், இது காமனாக நடக்கிற ஒரு விஷயம். அப்போது அந்த ரெஸ்டாரண்ட் பில்லை கொடுக்கறதுக்கு ஒருத்தர், நான் தான் கொடுப்பேன் நீங்கள் யாரும் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சண்டை போட்டு பில்லு கொடுக்குறாருன்னா
அவர் பெரும் பணக்காரர், நம்ம முன்னாடி அவருடைய பண திமுறை காமிச்சிக்கிறாரு அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. அந்த பணத்தை விட நம்மளுடைய உறவு அவருக்கு முக்கியம், நட்பு முக்கியம் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அந்த நட்பை அவர் மதிக்கிறார். அதனால் நமக்கு ஓடி ஓடி செய்யணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். சில பேர் நினைப்பாங்க, ஆமாம் நான் இந்த ஆளுக்கு ஃபோனே பண்ணுறதில்லப்பா, எப்போ பாரு ஒரு ஃபோனு, ஒரு மெசேஜு, ஒரு வாட்ஸ்அப்பு, ஏதாவது ஒன்று இந்த ஆள் பண்ணி நம்மளை தொல்லைப்படுத்துறாரு, தாங்க முடியல, அன்பு தொல்லைப்பா அப்படின்னு விமர்சனம் பண்ணுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த நபருக்கு வேலை வெட்டி இல்லைன்னு அர்த்தமா? பொழுது போகலைன்னு அர்த்தமா? நாம் மட்டும்தான் ரொம்ப பிஸியாக இருக்கிறோம்னு அர்த்தமா? கிடையாது. அவங்களுடைய ஞாபகத்தில், அவங்களுடைய நினைவில் நாம் இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அவங்க நம்மளை பற்றி ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நம்மளை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அவங்க நினச்சதை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க, இல்லை நான் உன்னை பற்றி இன்றைக்கி நினச்சேன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதாவது அவங்களுடைய டைமில் நமக்கும் கொஞ்சம் டைம் ஒதுக்குறாங்க. இப்போது டைமு தானே எல்லாருக்கும் அற்பமாக இருக்குது, நேரம் இல்லை நேரம் இல்லைன்னு ஓடுற காலத்தில். இன்னும் சில பேர் தவறு செஞ்சிட்டாங்க. ஃபஸ்ட்டே சாரிப்பா, ஏதோ இட்ஸ் ஓகே, ஐ எம் வெரி சாரி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க தான் தப்பு பண்ணியிருக்காங்க, அவங்க கிட்ட தான் தப்பு இருக்குது, அவங்க தான் மிஸ்டேக், அதனால தான் வந்து முதல்ல மன்னிப்பு கேட்குறாங்கங்கிற அர்த்தம் கிடையாது. ஈகோவை விட நம்மளுடைய உறவு அந்த இடத்துல அவங்களுக்கு முக்கியம், மனுஷங்களை மதிக்க தெரியுது அப்படின்னு தான் அர்த்தம். இப்படி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஃபஸ்ட்டு ஒருத்தங்க ஒரு விஷயத்தை செய்கிறாங்க அப்படின்னா நாம் எப்போவுமே அவங்கள வந்து மட்டமாக நினச்சிடுறோம். அதுவும் முக்கியமாக இந்த தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ்கம்யூனிகேஷன் இதெல்லாம் வரும்போது யாராவது வந்து சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை முதல்ல பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள நாம் பார்க்குற விதம், நடத்துகிற விதம் இருக்குது பாருங்களேன். என்னமோ அவங்க ரொம்ப மோசமானவங்க மாதிரியும், அவங்க வந்து செய்யக்கூடாததை சொல்லக்கூடாததை சொல்லிட்டா மாதிரியும், நாம் வந்து அப்படியே ஒரு கெத்தாக உட்காந்துக்கிட்டு ரொம்ப ஒரு மேலான நிலைமையில் இருக்கிற மாதிரியும் அவங்கள நாம் நடத்துவோம், யோசிப்போம், ஏன் மற்றவங்கக்கிட்ட சொல்லக்கூட செய்வோம். அந்த பிரச்சனை நடந்ததில்ல, அதுக்கப்புறம் அவன்தான் பேசுனா, அந்த அம்மா தான் பேசிச்சுப்பா, அவன் தான் பேசுனா, நான் பேசவே இல்லையே, நான் பேசவே இல்லை, நான் எதுக்கு பேசணும், நான் எதுக்கு பேசணும். நாம் பிரச்சனையை தான் முக்கியமாக நினைக்கிறோம், ஆனால் அவங்க நம்மளுடைய ரிலேஷன்ஷிப், நாம முக்கியம், அந்த மனிதம் முக்கியம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் விட்டுட்டு இருந்தீங்கன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் வாழ்க்கை. உங்களை சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் வருவாங்க, உண்மையானவங்க வருவாங்க. இவ்வளோ ஏன் அந்த தருணங்களெல்லாம் நம்ம ஃபோட்டோ எடுத்து வச்சு பார்க்கும்போது, நம்ம பிள்ளைங்க அந்த ஆல்பத்தை பார்க்கும்போது, இந்த டிஜிட்டல் உலகத்தில் ஆல்பம் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு ஃபோட்டோ எடுக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு இப்போ நிறைய பேர் நிறைய ஃபோட்டோ எடுக்கிறோம், விதவிதமாக ஃபோட்டோ எடுக்கிறோம். ஆனால் எடுத்த ஃபோட்டோவெல்லாம் பார்த்து ரசிக்கிறோமா? எடுத்த உடனே வேணால் பார்ப்போம். ஒரு போன வருஷம், இந்த கதையை கேட்டுட்ருக்கிற எத்தனை பேர் போன வருஷம் உங்கள் வீட்டில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்ச்சியை ஃபோட்டோ எடுத்து அதை இப்போவும் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு நாம் வந்து டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, வேகமாக போயிட்டுருக்குறோம். ஆனால் பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் எடுத்த ஆல்பம்ஸ் அதையெல்லாம் வச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அற்புதமான மெமரிஸ் வரும். ட்ராவலிங் டவுன் த மெமரி லேன் அப்படின்னு கூட அதை சொல்லுவாங்க. ஆக முதல்ல செய்கிறவங்க மன்னிப்போ இல்லை முதல்ல காசோ நீட்டினா அவங்க திமிரை காமிக்கிறாங்க, அவங்க தப்பானவங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் உள்ளார்ந்த அர்த்தம், அன்பொழுக, பாசமொழுக ஒரு உண்மையான அர்த்தம் கண்டிப்பாக இருக்குது. அர்த்தத்தை பாருங்கள், சந்தோஷத்தை தேடுங்கள், உறவுகளை விட்டுறாதீங்க, மனிதர்களை மனிதர்களாக மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். மனிதம் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி இந்த கதையோடு உங்களை சந்திச்சிருக்கேன், நாளைக்கு வேறொரு கதையோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.